பாராளுமன்ற தேர்தலில் வந்து மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு கட்சினா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். இல்லை, இது புதுவையிலேயே இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மாநில செயலாளர். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் இந்த பிஜேபி வெக்க பண்ணோம், வேதனை வெக்க பண்ணோம் பிஜேபி, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? ஆ, எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலை பார்த்தா? அப்போ உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள், ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாத்தலான்னு நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்குரிய சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதை தலைவர் படத்தையோ அம்மா படத்தையோ போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்குது. அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்னைக்கு காட்டுது இன்னைக்கு. அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி. இனி பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தி இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு. உங்கள் டிவியில் தான் பார்த்தேன் நான் வரும்போது, நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி, சேருக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு, சுத்தமாக காலி, ஒருத்தரும் கிடையாது இன்றைக்கி. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான் இன்றைக்கி. ஒரு செல்ஃப் எடுக்காத கட்சின்னு பார்த்தா பிஜேபி.